Hi friends, welcome back to JM Ideas. நம்ம சேனல்ல ஹேட்சிங் டைம் இந்த வீடியோல இன்குபேட்டர்ல நம்ம ஹேட்சிங்க்கு வச்சிருக்க கூடிய எக்ஸ்க்கு அடியில என்ன போடலாம் அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். பொதுவா நம்ம முட்டைகளை கோழிட்ட அடை வச்சாலும் சரி இல்ல இன்குபேட்டர்ல ஹேட்சிங்க்கு வச்சாலும் சரி அந்த முட்டைக்கு அடியில ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத்தோ இல்ல ஆத்து மணலோ அப்படியும் இல்ல அப்படினா நெல் உமியோ இல்லனா செராத்தூள் இது ஏதாவது ஒன்னு போட்டு வைக்கிறது வழக்கம். சோ இந்த வீடியோல நம்ம அந்த மாதிரி முட்டைகளுக்கு அடியில எது நம்ம போட்டா பெஸ்டா இருக்கும் எது நம்ம போடவே கூடாது எதை அவாய்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முத நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நெக்ஸ்ட் वीडियोस உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம முட்டைகளை கோழிட்ட அடை வைத்தாலும் சரி இல்லை இன்குபேட்டரில் ஹேட்சிங்க்கு வச்சாலும் சரி எதுக்காக அடியில் ஏதோ ஒரு சாஃப்டான ஒரு பொருள் மேலே அந்த முட்டையை வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நம்ம மேனுவல் இன்குபேட்டர் அப்படின்னா நம்ம தான் டெய்லி அந்த முட்டைகளை வந்து ரொட்டேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம முட்டைகளை ரொட்டேட் பண்ணையில் அந்த முட்டைகள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஹார்டான பிளேஸில் தட்டி உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அடியில் ஏதோ ஒரு சாஃப்டான ஒரு விஷயத்தை வந்து போட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் கோழிகள்கிட்ட நம்ம முட்டையை அடை வைத்தாலும் கோழிகள் வந்து முட்டையை வந்து பெரட்டி விடும். ஸோ அந்த டைமிங்கில் முட்டை வந்து ஒன்றுக்கு ஒன்று இடித்து உடஞ்சிடாமல் வேகமாக உருண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த முட்டைகளுக்கு வந்து அடியில் ஏதாவது ஒரு சாஃப்டான ஒரு விஷயத்தை போட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நம்ம முட்டைகளுக்கு அடியில் அதோட சேஃப்டிக்காக நம்ம வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் முட்டைகளுக்கு அடியில் காட்டன் கிளாத் போட்டு வைப்பாங்க. காட்டன் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு முட்டைக்கு சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காட்டன் கிளாத் நல்லா திக்கான லேயர் போட்டால் மட்டும்தான் அது வந்து முட்டைகளை உருளாமல் ஒரே இடத்துல நல்லா வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம போட்டிருக்கிறது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது காட்டன் கிளாத் அப்படின்னா முட்டைகள் வந்து உருண்டு போய் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கோழிகள்கிட்ட வந்து காட்டன் கிளாத் போட்டு யாரும் அவ்வளவா வந்து முட்டைகளை அடைக்கி வைக்க மாட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி ஆற்று மணல் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம கோழிகள்கிட்ட அதை வந்து அடக்கி வைக்கிறதுக்கு முட்டை கடியில் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து அதோட மோஷன் பட்டு சப்போஸ் அந்த மோஷன் காயாமல் போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதுக்குள்ளே வந்து புழு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இன்குபேட்டரில் வைக்கிறோம் அங்கே வந்து கோழியோட மோஷனுக்கு வேலை இல்லை அப்படின்னு யோசித்தால் கூட அந்த கோழி குஞ்சுகள் பொறிஞ்சு வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் அதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். ஸோ அந்த கோழி குஞ்சு வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்று மணல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த கோழி குஞ்சோட உடம்புல வந்து ஒட்டிக்கும். இந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கோழி குஞ்சு காஞ்சாலுமே அது உடம்புலேருந்து உதிர்ந்து கீழே வராது. ஸோ நம்ம ஆற்று மணல் போடுறதுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் நம்ம கோழி குஞ்சுகள் பொறிஞ்சு வரக்கூடிய அந்த நேரத்தில். அடுத்ததாக நெல் உமி அப்புறம் தவிடு இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. தவிடு வந்து நம்ம கோழிகள்கிட்ட வந்து அடக்கி வைக்கையில் நம்ம தவிடு அடியில் வச்சோம் அப்படின்னா ஆற்று மணலில் வர அதே ப்ராப்ளம் தான். சப்போஸ் கோழியோட மோஷன் அதில் பட்டு காயாமல் போயிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து புழு வச்சிரும். அதே சமயத்தில் இன்குபேட்டரில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தவிடு வந்து சாஃப்டாக இருக்கிறதால கோழியோட அந்த கோழி குஞ்சுகளோட உடம்பின் மேலே வந்து அது பொறிஞ்சு வந்தோடனே அந்த ஈரத்தோடு சேர்த்து ஒட்டிக்கும். அதுக்கடுத்து அந்த தவிடு வந்து அந்த கோழி குஞ்சோட உடம்புலேருந்து பிரிஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம நெல் தவிடை வந்து யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக வந்து தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் நெல் உமி வந்து பார்த்திங்கன்னா தவிடை விட கொஞ்சம் வந்து சொரப்பாக இருக்கும் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து கோழி குஞ்சோட உடம்புல ஒட்டினால் கூட அந்த அளவுக்கு மாவு மாதிரி போய் அது அந்த ஈரத்தில் போய் அப்பிக்காது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் கோழி குஞ்சு காஞ்சதுமே அந்த தவிடு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உதிர்ந்து அதோட உடம்புலேருந்து கீழே வந்துடும். அதே சமயத்தில் நம்ம கோழி முட்டைகள்கிட்ட அடக்கி வச்சால் கூட தவிடு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கிறதால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதால சாஃப்டாக இல்லாமல் இருக்கிறதால அந்த தவிடில் இருக்கக்கூடிய மோஷன் வந்து சீக்கிரமாகவே வந்து உதிர்ந்து அதுக்குள்ளே வந்து ஒரு காத்தோட்டத்தினால அந்த மோஷன் சீக்கிரமாகவே காஞ்சிரும். புழு வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செராத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிறாப்புல கொஞ்சம் பெருசாக இருக்கிறாப்புல பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம கோழிகள்கிட்ட அது அடை வைக்கையில் அடியில் போட்டாலும் சரி இல்லை இன்குபேட்டரில் முட்டைகளுக்கு ஹேட்சிங்க்கு அடியில் போட்டாலும் சரி எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா செராத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து சுருண்டதாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று நம்ம சேர்த்து போட்டிருந்தால் கூட அதுக்குள்ளே வந்து காத்தோட்டம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கோழிகளோட மோஷன் பட்டாலும் அது சீக்கிரமாக காஞ்சிரும், உள்ளே புல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதே மாதிரி நம்ம இன்குபேட்டரில் ஹேச்சிங்க்கு அதுக்கு அடியில் போட்டிருந்தாலும் கோழி குஞ்சு பொறிஞ்சு வெளில வந்தோடனே இந்த செராத்தூள் வந்து ரொம்ப பெருசாக வந்து கோழி குஞ்சோட உடம்புல வந்து அந்த ஈரத்தில் ஒட்டாது. ஸோ கோழி குஞ்சுகளுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் மட்டும்தான் முட்டைகளுக்கு அடியில் அடைக்கி வைக்கிறதுனாலும் சரி, இன்குபேட்டரில் ஹேச்சிங்க்கு வைக்கிறதுனாலும் சரி, நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பான முறையில் நெல் உமியும் செராத்தூள் மட்டும்தான். இது ரெண்டில் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அது வாங்கி நம்ம இன்குபேட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை கோழிகள் அடைக்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ ஹேச்சிங்க்கு வைக்கக்கூடிய முட்டைகளை எதுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.